ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்போ மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான எடிட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. எதாவது சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் போலவே பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த ஃபோட்டோ வச்சு தான் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணுது. நல்லா இருக்குமா தெரில, பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க தொடங்கலாம். முதல்ல இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன். டூல்ஸ், க்ராப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட். இப்போது என்ன எடிட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது அலாவுதீன் விளக்கெல்லாம் இல்லை, மன்னன் விளக்கு தான். பழைய காலத்து சின்ன விளக்கு, அதை வச்சு அதுலேருந்து ஒரு பூதம் வர மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மோக் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட் இந்த ஸ்மோக்கை நம்ம இங்கே வச்சுக்கலாம். கீழே கொஞ்சம் அரேஸ் பண்ணிக்கலாம். அரேசர் பட்டனை கிளிக் பண்ணி அரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஒப்பேசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜை, இல்லை ஒரு சின்ன ஸ்மோக் கூட இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ, நான் சாரி, நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பிஎன்ஜியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா எரேஸ் பண்ணி ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் பிஎன்ஜியை ரெடி பண்ணி. நீங்களும் இதே மாதிரி பிஎன்ஜியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதில் எரேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஹேர் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை அரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு வால் ஷேப்பில் அரேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை ஒப்பேசிட்டியும் ஹார்ட்னஸ்ஸையும் லைட்டாக கம்மி பண்ணி லைட்டாக ஷேடு மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மோக் ஆட் பண்ணலாம். சேம் இப்போ எடுத்து அதே ஸ்மோக் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒப்பேசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம்.
வச்சுட்டு அந்த சின்ன ஸ்மோக்கு. ஓகே, இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஓகே, லைட்டாக பிளாக் ஸ்மோக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓவராக வேணால் லைட்டாக போதும், ஓவராக வந்தால் போர் ஆயிரும். கீழெல்லாம் அரேஸ் பண்ணிடுங்க. சிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேடோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைட்டாக ஷேடோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பொசிஷனை மாற்றிக்கலாம். ஓகே, ஓகே, இவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் இதை கலர் கொடுக்க வேண்டியதான், அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லைட் ரூமுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு லைட் ரூமில் கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணதான் நான் லைட் ரூமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கேலரி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், சேவ் பண்ணது. ஓகே, ஷேர் கொடுத்து லைட் ரூம். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலரை செலக்ட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் லைட்டாக ஒரு 2 வச்சுக்கோங்க. ஓகே, 3 இருக்கட்டும். இதில் ஒரு 4 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்டாக கலர் கலராக இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீன் தான் இதில் அதிகமாக இருக்குது. க்ரீனில் ஒரு ஓவரால் ஒரு 88 வச்சுக்கிறேன். மைனஸ் பண்ணிடலாம். -94 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லைட்டிங் ஓவரால் வேணாலும் மைனஸ்ஸு. ஸோ 2 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூவாக செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா டிஷர்ட்டில் இருக்குது ப்ளூ. -2 சேச்சுரேஷன் ஒரு அதிகப்படுத்திக்கலாம், ஒரு 60 வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினன்ஸு ஒரு 5 வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க, இதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னு கலர் மாறிடும். ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு -1 வச்சுக்கலாம். சேச்சுரேஷன் வந்து ஒரு 90 வச்சுக்கோங்க, ஒரு 19. லூமினன்ஸும் ஒரு 19 வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த இமேஜுக்கு இந்த வேல்யூலாம் கரெக்டாக வரும். உங்கள் இமேஜுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க அந்த கலர் மாறுறதை பொறுத்து. ஓகே, இதில் அவ்வளோ போதும், வேறு எந்த கலரும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டில் அந்த பாக்ஸில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்சரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக வேணாம், லைட்டாக போதும். நான் ஒரு 4, ஓகே 4 வச்சுக்கிறேன். கிளாரிட்டி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 26,
லைட்டாக போகுது. இந்த விக்னெட்டு பார்த்தீங்கன்னா பார்டர்லலாம் பிளாக்கில் ஷேடோ வரும் பார்த்தீங்களா, அது ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் பார்த்துட்டு வச்சுக்கேன். அந்த ஷேடோ 23 வச்சுக்கிறேன், 45 வச்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுல செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டு கிளிக் பண்ணி இது லைட்டாக போதும். ஒரு பிரைட்னஸ் நமக்கு தேவையில்ல, கொஞ்சம் டார்க் தான் நமக்கு தேவை. ஸோ ஒரு 0.1 0.4 வச்சுக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டும் கம்மியாக போதும். ஒரு 5 ஓகே போதும்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். உங்கள் மைண்ட்லேயே எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்காதுல்ல, அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இதே மாதிரியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள்.